கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் லோன் வாங்கி தருவதாக கூறி அரசியல் பெண் பிரமுகரை ஏமாற்றி உல்லாசத்துக்கு அழைத்து சென்ற கவுன்சிலரிடம் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் தக்கலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் கட்சி தொண்டர்களும் பெண் பிரமுகர்களும் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சி முடிந்த பின்பு கட்சி நிர்வாகிகள் அனைவருமே பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது நிகழ்ச்சிக்கு வந்த பெண் பிரமுகர் ஒருவரை அப்பகுதி கவுன்சிலர் ஒருவர் சந்தித்து பேசினார் கவுன்சிலர் பெண் பிரமுகரிடம் அவரின் குடும்பத்தை பற்றியும் வருமானம் குறித்தும் அக்கறையாக கேட்டார் அவரிடம் பெண் பிரமுகரோ தனது வறுமை நிலை குறித்து விவரித்தார் அப்போது கவுன்சிலர் தனக்கு குழு ஒன்றில் பொறுப்பு இருப்பதாகவும் அந்த குழுவில் இருக்கும் இருந்து உங்களுக்கு லோன் வாங்கி தருகிறேன் என்றும் கூறினார் லோன் வாங்க திருவட்டாரில் நடக்கும் குழு கூட்டத்திற்கு பங்கேற்க வேண்டும் அங்கு வந்து கையெழுத்திட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று பெண் பிரமுகரிடம் கவுன்சிலரும் தெரிவித்தார் லோன் வாங்கும் ஆசையில் பெண் பிரமுகரும் திருவட்டார் செல்ல ஒப்புக்கொண்டார் இதையடுத்து பெண் பிரமுகரும் கவுன்சிலரும் ஒரு ஆட்டோவில் தக்கலையிலிருந்து இருந்து திருவட்டார் புறப்பட்டனர் ஆட்டோ திருவட்டார் தாண்டி குலசேகரம் நோக்கி சென்றது இதை கண்ட பெண் பிரமுகர் திருவட்டார் என்று கூறிவிட்டு குலசேகரம் செல்கிறீர்களே என்று கவுன்சிலரிடம் கேட்டுள்ளார் அவர் கூட்டத்தை திருவாரில் திருவட்டாரில் இருந்து குலசேகரத்திற்கு திருப்பரப்புக்கும் மாற்றிவிட்டனர் என்றும் நாம் இப்போது திருப்பரப்பு செல்கிறோம் என்றனர் திருப்பரப்பு அருவி அருகே சென்றதும் கவுன்சிலர் பெண் பிரமுகரை அருகில் உள்ள லாஜுக்கு அழைத்து சென்றார் அங்கு ஏற்கனவே ஒரு பெண்ணும் இருந்தார் அவர் அந்த பெண் பிரமுகரை லாஜிக்கு லாஜ் அறைக்கு தன்னுடன் வருமாறும் அழைத்துள்ளார் அப்போதுதான் பிரம் பிரமுகருக்கு சந்தேகம் ஏற்பட்டது லோன் வாங்கி தருகிறேன் என்று கவுன்சிலர் தன்னை ஏமாற்றி திருப்பரப்பு அழைத்து வந்ததாக வந்ததையும் புரிந்து கொண்டார் உல்லாசத்திற்கு முயற்சிப்பதை அறிந்து கொண்ட பெண் பிரமுகர் லாஜியிலிருந்து தப்பி வெளியே ஓடி வந்தார் பின்பு அங்கிருந்து பஸ் மூலம் தக்கலைக்கு வந்து சேர்ந்தார் தக்கலை வந்ததுமே கணவிடம் தனக்கு நேர்ந்ததை கூறினார் பின்னர் அவர்கள் தக்கலை போலீஸ் நிலையம் சென்று புகாரும் கொடுத்தனர் டிஎஸ்பியான ராமச்சந்திரனிடம் புகார் மனுவும் கொடுத்தனர் அவர் சம்பவம் குறித்து விசாரித்தார் மேலும் புகாருக்கு ஆளான கவுன்சிலரையும் வரவழைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவமானது தக்கலை பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு பார்க்கணும்னுச்சிங்கன்னா மறக்காம நினைச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த ஃபாலோ பட்டனில் கிளிக் பண்ணும்போது சி ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும் அதையும் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஸோ மறக்காம இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காம சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி